இன்னைக்கு வந்து லின்சியோட இந்த பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் வெட்டிங் ரவுண்டு. நீங்க அந்த வாய்ஸ் எல்லாம் ஒன்று நான் மாத்திட்டு இருந்தீங்களா, அது அப்படியே மாறுதுல. அவர் வந்து சபாஷ் அப்படி ஒரு ரியாக்ஷனோட அவர் பார்த்து அப்படியே உங்க வீட்டுக்காரு பெருமையின் உச்சத்தில் இருக்காரு. எதுக்கு அப்புறம் இவ்வளவு டிஸ்டன்ஸ், கம் யார் சார். அவங்க சிங்கர் மனைவி எப்படி பாடினாங்க சார், சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா பாடினாங்க. ஆக்சுவலாக நான் இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட வாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ நான் ஒரு ஆல்பம் சாங் எழுதினப்ப அந்த சாங்கில் அவங்க தான் பாடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பாட வச்சு, அதுக்கப்புறம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்த்தேன் அவங்கள. அப்போ எனக்கு வாய்ஸ் நடுங்குது. இவங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து மேடையில் பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. மேடை ஏதோ ஃபியரில் ஏதோ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்கு. என்ன லின்சி, ஹாப்பி தானே? வெட்டிங் கிரவுண்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவ்வளோ பாராட்டுகள் வாங்கி இப்படி ஒரு லவ் எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இதுக்கும் நான் நர்வஸாக தான் நினச்சேன், பட் ஆனால் வந்து அந்த மதுர வீரன் சாங்லேருந்தே கொஞ்சம் அது கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். உங்களோட வீடியோ பார்க்கும்போது நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டே இருந்தீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி, எல்லாமே சூப்பர், அப்பாவுக்கு நான் சிங்கர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. இன்னைக்கு வெட்டிங் ரவுண்ட்ல உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல இவ்வளோ பாராட்டுக்கள், இவ்வளோ லவ், அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எங்க டாடி இதை பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்கிட்ட பேசணும், அவ்வளவுதான் பேசுவாங்க. பட் வந்து நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு எங்கள் டேடிக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணல. பட் நான் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க, அம்மா தங்கச்சி எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் டிவிலெல்லாம் பார்க்குறாங்க. பட் எங்கள் டேடி என்கிட்ட அதை பற்றி எதுவுமே இன்னும் கம்யூனிகேட் பண்ணல. இப்போ லின்சிக்கு வந்து இந்த ஆசைகள்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது என்னெல்லாம் சொல்வீங்க? எனக்கு பழைய மாதிரி எங்கள் டேடி என்கிட்ட எப்போதும் பேசணும். என்னோடய கல்யாணத்துக்கு வந்து எங்கள் டேடி வரல. ஆமாம், இந்த எபிசோட் பார்த்தாலே அவங்க பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பழைய மாதிரி பேசணும், அவ்வளோதானே டாடி? பழைய மாதிரி பேசுங்களேன் டாடி. ஏன் டாடி இப்படி பண்ணுறீங்க, வந்து பேசுங்க டாடி. இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. தாயாக தந்தை மாறும் புது காவியம், ஓ இவன் வரைந்த கெருக்களில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று ரொம்ப நன்றி. இது வந்து இவங்களுக்கு மூணாவது அட்டம்ப்ட். முதல் அட்டம்ப்டில் ஒரு 2000 பேர்லேருந்து ஒரு 100 வந்துட்டு வெளியில் வரும்போது அழுதுகிட்டு வந்தாங்க திருச்சியில். இது சூப்பர் சிங்கர் 4 நினைக்கிறேன். அப்போ உடனே இவங்கள்ட்ட நான் ஒன்று சொன்னேன், அதுதான் எனக்கு இப்போயும் ஞாபகம் வருது. விடாமுயற்சி தன்னம்பிக்கையோடு போராடும் எவரையும் இந்த பூமி துடைத்தெறிந்ததாக சரித்திரமே இல்லை. நான் எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சனோ, ரிலே மாதிரி 100 மீட்டர் 200 மீட்டர் வரைக்கும் கையில் குச்சியை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இதை பிடிச்சிட்டு ஓடினேன். அந்த 200 மீட்ரு தாண்டின உடனே இந்த குச்சியை யார் பிடிச்சான்னு தெரியல, இவர் பிடிச்சிட்டு போயிட்டாரு 300 400. ஆனால் இவர் அந்த எட்ஜு வரைக்கும் கொண்டு போவார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துருச்சு. ஏன்னா நான் வந்துட்டு எப்படியாவது இதை மிகப்பெரிய ஒரு
மியூசிக் டைரக்டர் கீழே இவங்க பாடணும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். மற்றபடி டிவோஷனல் நிறைய பாடியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களை எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சனோ அதுக்குள்ளார இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு மேரேஜுன்றது போனதுனால நம்ம நினச்ச இடத்துக்கு இவங்களை கொண்டு போக முடியலையேங்கிறதுனால தான் இவங்களுடைய திருமணத்திற்கு நான் போகலை. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தாலும் என்னுடைய இலக்கு இதோடைய இலக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அதை சேர்த்து அந்த முதல் அடியை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னும் போது நான் இவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதை விட எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அந்த முதல் கனவை வந்து என் புள்ள வந்து நிறைவேற்றிருச்சு. இது நான் என் பொண்ணா நினைக்கிறதே கிடையாது. 1000 ட்ரிப் நான் சொல்லியிருப்பேன் இதுட்ட. என்னுடைய அம்மானே என்னுடைய தாய் நீ. அதனால எங்க அம்மா இடையிலேயே ரூட்டு மாறி போயிட்டாங்க அப்படின்னும் போது என்னால தாங்க முடியல அப்படின்னு நினைச்சேன். ஆனா கிட்டத்தட்ட இவர் வந்து நான் எங்க இருக்கிறேனோ எந்த இடத்துல இருந்தேனோ அதே இடத்துல இருந்து இவர் வந்து கரெக்டா கூட்டு வந்திருக்காரு. இதுவரைக்கும் என்னால வந்து இந்த சூப்பர் சிங்கருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். உலகம் முழுவதும் இது எப்போ அழுதுதோ ஒரு 1000 ஃபோன் வந்துருச்சு. எப்போங்க சேரப்போறீங்க அப்பாவும் நீங்களும்னு. அதுவே எனக்கு என்னடாது இப்படி ஆயிடுச்சு, நம்ம கண்டிப்பாக போவோம் அப்படின்னு எனக்கு இந்த ஸ்டேஜை கொடுத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. எந்த ஒரு அப்பாவும் அவர் பொண்ணுக்கிட்ட இவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எங்கள் டேடி என் பக்கத்துலேயே படுத்துட்டு காலையில் நான் எந்திரிக்கும் போது என்னை கொஞ்சிட்டே தான் எழுப்புவாங்க. ஸோ அவ்வளோ அன்பாக இருந்தவங்க பேசாமல் போயிட்டாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கல்யாணத்துக்கு அம்மா மட்டும் தானே வந்தாங்க, இப்போ அம்மா வரணும்ல. இப்பெல்லாம் ஃபேமிலியாக நிற்கும் போது அப்போ அம்மா மட்டும் மிஸ்ஸிங்கில் இருக்காங்க. மம்மி ப்ளீஸ் இங்கே வாங்க. அவளுக்கு என்னவா இருந்தது இந்த ஸ்டேஜுக்கு அப்பா வரணும், இந்த நான் இதெல்லாம் பண்றேன்றது அப்பாக்கு தெரியும், ஆனா அவர் பழையபடி என்கிட்ட வந்து பேசணும், இதெல்லாம் அவரே பார்த்து அவரே வந்து என்கிட்ட இது பண்ணணும்னு அது நடந்துருச்சு. ரெண்டாவது என்ன சொன்னீங்க, கல்யாணத்துக்கு வரல அப்படின்றது. கல்யாணத்துக்கு வரல அப்படின்னா அது அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தம்பி. அதனால என்ன, திரும்பவும் இன்னொரு வாட்டி கல்யாணத்தை சூப்பர் சிங்கர் மேடையில கொண்டாடிடுவோம். முடிவிலா புன்னகை இன்று நான்